கதை கேளு, கதை கேளு, யூடியூபில் கதை கேளு, கதை கேளு, கதை கேளு, கருத்துள்ள கதை கேளு. அன்பானவர்களே, நான் காயத்ரி. ஒரு பெரிய குளத்துல நிறைய ஆமைகள் வாழ்ந்துகிட்டு வந்துச்சாம். வெயில் காலம் வரப்போது எப்படினாலும் இந்த குளத்துல இருக்கிற தண்ணி வத்திரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட இந்த ஆமைகள் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெரிய நீரோடைக்கு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய பயணத்தை தொடங்குச்சுக்கலாம். ஆனா சோம்பேறித்தனமான ஆமை ஒண்ணு எங்கேயுமே வராம அதே குளத்துல இருந்துச்சாம். நாட்கள் ஆக ஆக இந்த குளத்துல இருந்த தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சாம். இனிமேல் இங்க இருந்தா தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க முடியாது அப்படிங்கறத இந்த ஆமை புரிஞ்சுக்குச்சு. ஆனாலும் சோம்பேறித்தனமா இருக்கிறனால அங்க இருந்த ரெண்டு கொக்குகள் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சுச்சாம். இந்த குளத்துல இருக்கிற தவளைகள் எல்லாமே நீங்க ரெண்டு பேரும் பலவீனமானவங்கன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு உங்களை பார்த்தா பலவீனமானவங்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த கொக்குகளுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சான். நாங்க ஒன்னும் பலவீனமானவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த ஆமை, நீங்க ரெண்டு பேரும் என்னை தூக்கி கொண்டு போய் காட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த நீரோடையில சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த குளத்துல இருக்கிற தவளைகளுக்கு மட்டும் இல்ல, இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களுக்குமே நீங்க பலசாலி தான் அப்படிங்கறத புரிய வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த கொக்குகள் ஒரு பெரிய குச்சியை எடுத்து ஆமை கிட்ட கொடுத்து, நாங்க இதை எங்க கால்களால பிடிச்சுக்கிறோம், நீ இதை உன் வாயால பிடிச்சுக்கோ, நம்மளோட பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த நீரோடை அருகிலுக்கு போயிட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு கொக்குகளும் பேசிக்கிச்சுக்கலாம், இனிமேல் இந்த காட்டுல இருக்கிற எல்லாருமே நம்மள பலசாலியா பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிருச்சுக்கலாம். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆமை, நீங்க ரெண்டு பேருமே பலசாலிகள் தான், ஆனா முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னை அறியாம மக்கு கொக்குகளான்னு சொல்லிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுச்சான். கொஞ்ச நேரத்திலே ஒரு பெரிய அலறல் சத்தத்தோட கீழே விழுந்து செதறியே போயிருச்சான். நாம யாரையாவது ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இந்த கதையை பத்தின கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.